இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய முக்கியமான வேலை கட்சியை பலப்படுத்துவது. அதுல முழு மூச்சாக உயிரை கொடுத்து எல்லாம் இறங்கியிருக்கு, உயிரை கொடுத்து இறங்கியிருக்கு. அதனால் கூட்டணி எல்லாம் வருகிற நேரத்துல பேசுவீங்கன்னா பாப்பீங்க, அந்த ஷேப் அண்ட் ஃபார்ம் எல்லாம் அது பாட்டுக்கு அமைஞ்சிருவாங்க, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா எல்லா கூட்டணி தலைவர்களுமே நம்முடைய மதிப்பு மிகுந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே மிக தெளிவாக இருக்கின்றார்கள், ஒரு வலிமையான நாடு வேணும், அதே நேரத்துல ஒரு அற்புதமான தமிழ்நாடு உருவாகணும். நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரின் மீது கிட்டத்தட்ட 70-80% அதிருப்தி இருக்கு. எல்லா கருத்து கணிப்புகள் எதெல்லாம் போட்டிருக்காங்களோ 70-80% அதிருப்தி இருக்கு அவருடைய ஆட்சியின் மீது. அதனுடைய வெளிப்பாடு நிச்சயமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் தெரியும். ஆனால் கூட்டணியை பொறுத்தவரை பெரிதாக நாங்கள் கவலைப்படவில்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பெருசா கவலைப்படும். குதிரை தான் ஒரு வண்டி இழுக்க வேண்டுமோ தவிர வண்டி குதிரை இழுக்க முடியாது. இது பாரதிய ஜனதா கட்சி தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம். அதை தான் எல்லா கட்சிகளும் பண்றாங்க. எல்லா கட்சிகளும் அமைப்பு வேலைகள் செய்யறாங்க, நாங்களும் யாத்திரை வேலைகள் செய்யறோம், வேற வேலை வேலைகள் செய்யறோம். அதனால இன்னும் 4 வாரங்கள் இருக்குன்னா பொறுமையா பாப்பீங்க, இந்த கூட்டணி எல்லாம் ஒரு ஷேப்புக்கும் ஃபார்முக்கும் வந்துடும். ஒருவேளை கூட்டணி இப்பவே இல்லையா, இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி இன்னைக்கு இருக்கு, அதனால என்ன பிரயோஜனங்கன்னா சீட் ஷேரிங் ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, வேட்பாளர் முடிவு பண்ணிட்டாங்களா, வேட்பாளர் டிக்ளேர் பண்ண போறாங்களா, நாளை காலையில் அந்த வேட்பாளர் களத்துக்கு வந்து வேலையை ஆரம்பிக்க போறாங்களா? ஸோ கூட்டணியில கட்சிகள் இருக்குது அப்படிங்கறதுக்காக பிரச்சனை முடிச்சுதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. சீட்டு கேட்கறது அதிகம், இந்த சீட்டு கேட்கறாங்க, யாருக்குள்ள உரிமைத்த கருத்து இல்லை. அதனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு கவலை பண்ணலீங்கன்னா 2-3 வாரத்துல அதெல்லாம் தானாக அமைந்துவிடும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கலாம். வருகின்ற 11ஆம் தேதி ஜேபி நட்டா கலந்து கூடிய எண்மன் மக்கள் ப்ரோக்ராம்க்கு வந்து தமிழக காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டது. அனுமதி அவங்க அனுமதி எல்லாம் மறுக்கலீங்கன்னா, காவல்துறை அவர்கள் அனுமதி மறுக்கல, நம்முடைய தலைவர்கள் இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளை பார்த்தாங்க. ஒரு விஷயத்திலே பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் தெளிவாக இருக்கின்றோம், சென்னை மாநகரத்துல எங்கனால எந்த விதமான டிராபிக் ஜாம் எங்கேயும் நடக்க கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். இதை கமிஷனர் அவங்க கிட்ட, டிஜிபி அவங்க கிட்ட நாங்க பல இடத்துல சொல்லியிருக்கோம், எங்கனால் எங்கேயுமே டிராபிக் ஜாம் இருக்காது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீட் எதிர்த்து திமுக கட்சிகள்லாம் இந்த 1ஆம் தேதி வாலாஜா ரோட்ல எங்க நடந்து போறாங்க. அப்புறம் ஒரு ஆண்டும் தலைவர்கள் பிறந்த நாளுக்காக மார்ச் ஃபாஸ்ட் ஊர்வலம் மாதிரி போறாங்க. இதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் டிராபிக் ஜாம நிச்சயமா உருவாக்குது. அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நியாயம் இன்னொரு கட்சிக்கு ஒரு நியாயம் இருக்க முடியாதுங்கண்ணா. ஆனாலும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், எங்களால் ஒருவருக்கு கூட சென்னை மாநகரத்திலே தொந்தரவு ஏற்படக்கூடாது என்பதில் தெளிவா இருக்கு. இன்னைக்கு நம்முடைய நட்டா அவர்கள் 200வது தொகுதிக்கு வர்றாங்கண்ணா. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 234வது தொகுதிக்கு வருவாங்க. நட்டா அவர்களுடைய தேதி இன்னைக்கு முடிவாயிருச்சு. பிரதமர் அவர்களுடைய தேதியை வெகு விரைவில் நாங்கள் அறிவிக்கிறோம். இப்போதைக்கு டென்டேட்டிவா பிப்ரவரி 25ஆம் தேதி வச்சிருக்கோம். அதனால் நிச்சயமாக யாத்திரை நடக்கும், சென்னையிலும் நடக்கும். அது எப்படி பண்ணணும், அது இதே மாதிரி ரோட்ல போறதா, மக்களை எப்படி சந்திக்கிறது, மக்களை சந்திப்பதுதான் நோக்கங்கண்ணா. பிரச்சனை இல்லாம எப்படி சந்திக்கிறது தான் நம்முடைய தலைவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் யோசிச்சுட்டு இருக்காங்க. காவல்துறை அவர்கள் நம்முடைய தேசிய தலைவர் அவருடைய வருகைக்கு அவங்க எந்த அப்செக்ஷனும் பண்ணல, பொதுக்கூட்டத்துக்கு எந்த அப்செக்ஷனும் பண்ணல. இது மக்களுக்கு பிரச்சனை இல்லாம எப்படி இந்த யாத்திரையை சென்னைக்குள்ள நடத்துறது அப்படிங்கறத பத்தி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கோம்னா, ஆனா ஃபண்டமெண்டல் பாயிண்ட் நான் தெளிவாக இருக்கின்றேன், நான் இந்த யாத்திரை நடத்த வேண்டிய ஒரு மனிதன் என்கின்ற முறையில என்னால் சென்னையிலே ஒருவருக்கு கூட ஒரு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதிலே மிக மிக தெளிவாக. சரி, இப்போ சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி வந்து முதற்கட்டமா பேச்சுவார்த்தை முதலாவது அவங்க தொடங்கி இருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக தரப்புல இருந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கல, கூட்டணி கட்சிகள் யாருமே சந்திக்கல, தனித்து விடப்பட்டிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அதிமுக இன்னொரு கட்சியை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பலீங்கன்னா, ஒரு ஒரு கட்சியும் அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய எண்ணோட்டத்தின்படி அந்த கட்சி இருக்குங்கண்ணா. நான் இன்னொரு கட்சியை பத்தி தவறா சொல்ல விரும்பலீங்கன்னா, நான் இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேங்கண்ணா. நீங்க என்னுடைய பழைய பேச்சுக்களை பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்க திருப்பி பாருங்க, ஒரு ஆண்டாக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டிய நேரம். பாரதிய ஜனதா கட்சி இன்னொருத்தர் வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு டீ போடுங்க, எனக்கு காஃபி போடுங்க, எனக்கு நல்ல சாம்பார் வைங்க, எனக்கு நல்ல ரச சாப்பாடு வைங்கன்னு சொல்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு உரிமை இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சி தன்னை வளர்த்தி கொள்ள வேண்டுமோ தவிர, ஒரு வீட்டுக்கு விருந்தினரா போலாம், ஆனா வீட்டினுடைய ஓனரா போய் இன்னொரு வீட்டுல உட்கார முடியாதுங்கண்ணா. ஆனால் 1 வருடமாக 2 வருடமாக எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம், மக்கள்கிட்ட போறோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராட்டம் பண்றோம், யாத்திரை நடத்துறோம், கடினமான பணிகளை எடுத்திருக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் கட்சி வளரணும் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு வரக்கூடிய மக்கள் கருத்து கணிப்புகளை பார்க்கும்போது எங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் போட்டிருக்கக்கூடிய உழைப்பு இன்னைக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இன்னைக்கு நிறைய பேர் கேட்காது, ஓ பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துட்டாங்க, சீட்டா மாறுமா? அதையும் நான் இன்னைக்கே சொல்றேங்கண்ணா,
சரித்திரம் வரலாறு காணாத அளவுக்கு 2024 பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலிருந்து எம்பிக்களை பெறும். ஆனால் இன்னொரு கட்சியை பத்தி எப்பொழுதுமே நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம், எங்க வீடு நாங்க தான் பார்த்து பண்ணுவோம் தவிர இன்னொரு கட்சியினுடைய வீடு எப்படி இருக்குன்னு நாங்கள் குறை சொல்ல போவது கிடையாது. இன்னைக்கு எங்கள் கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், மோடி அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் நம்மோடு மக்களோடு நாம் இருக்கின்றோம். அது 2024 களம் மிக தெளிவாக இருக்கிறது. அதை நோக்கி எங்களுடைய பயணம்.